கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல பிரார்த்தனை வேளையிலே, இந்த அதிகாலை ஜப வேளையிலே என்னோடு இணைந்திருக்கிற ஐயா ஆவியானவரும் நம்மோடு இணைந்திருக்கிறார், கர்த்தர் பேசுகிறார் என்று விசுவாசித்து இந்த ஜப வேளையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனதார வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் பல்வேறு போராட்டங்கள் இருக்கிறது, சவால்கள் இருக்கிறது, சிக்கல்கள் இருக்கிறது, பல்வேறு ஆபத்துகளில் அகப்பட்டு கொண்டு பிழைப்போமா அல்லது வெற்றி பெறுவோமா தோற்றுப்போவோமா என்ற சூழ்நிலைகளில் பல்வேறு சிக்கல்களிலும் உபத்திரவங்களிலும் மனிதன் அகப்பட்டு கொண்டிருக்கிறான். எல்லாவற்றிலும் இருந்து மீளுவதற்காக பல்வேறு பிரயாசங்களை, முயற்சிகளை, போராட்டங்களை ஒவ்வொரு பேரும் மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறது. எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதிலே ஒரு போராட்டம் இருக்கிறது. எந்த காரியத்தில் இருந்தாலும் விடாமுயற்சியும் நம்முடைய போராட்டமும் நம்முடைய தொடர் முயற்சியும் தான் அதில் வந்து இறுதியாக நமக்கு வெற்றியை கொடுக்கிறது. வெற்றியை பெற்றுக் கொள்வது எப்படி? ஐயா, என்றைக்கும் தோற்று போகாத, ஒரு நாளும் தோற்று போகாமல் ஒரு மனிதன் வாழ முடியுமா என்றால் வாழ முடியும். தோல்விகள் பட்டவர்கள் கூட அந்த தோல்விகள் நிரந்தரம் இல்லாதபடி அவர்கள் அடுத்த கட்டங்களிலே, அடுத்த படிகளிலே வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உங்கள் வாழ்க்கை பயணத்திலே நாம் எப்படி வெற்றியை, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்பதை குறித்து வேதம், பரிசுத்த வேதாகமும், கர்த்தருடைய வார்த்தை மிக திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. பாருங்க, உங்கள் வழியை வாய்க்க செய்வது எப்படி? ஜனங்க சொல்றாங்க, யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை, யாரை எடுத்தாலும் சரி எனக்கு யாருமே உதவி செய்யவில்லை, என்னை உயர்த்திவிட யாரும் எனக்கு கை கொடுக்கவில்லை, என் வெற்றி வாழ்க்கைக்கு உதவுக யாருமே இல்லை என்ற ஒரு குரல் எங்கும் கேட்கதை நாம் கேட்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தர் அற்புதமானவர். ஐயா, அவர் தான் நமக்காக யுத்தம் செய்கிறார், அவர் தான் நமக்காக வழக்காடுகிறவர் என்று நாம் படித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். கிழக்கிலோ மேற்கிலோ இருந்து ஜெயம் வராது, ஜெயமோ கர்த்தராலே வரும். வனாந்திர திசைகளிலும் இருந்து ஜெயம் வராது, ஜெயமோ கர்த்தராலே வரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் பாருங்க, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் தான் வரும் என்று அறிந்திருக்கிறோம். ஐயா, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா? நம்ம குடும்பத்தை, நம்ம வீட்டை, நம்முடைய காரியங்களை நாமே செய்து விடலாம் என்று நினைத்தோமானால் நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் விருதாய் போய்விடும். பாருங்க, நாமே நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய காரியங்களை பாதுகாத்து விடலாம் என்றால் பாதுகாவலர்கள் விழித்திருப்பது விருதா என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நகரத்தை, உங்க வீட்டை, உங்க பிள்ளைகளை காவாராகில் நாம் எத்தனை பிரயாசப்பட்டாலும் அது விருதா? அப்போ கர்த்தரே வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார், காத்து கொள்ளுவாருங்கும் போது நமக்கு ஒரு வேலையுமே இல்லையா என்று கேட்டால், கர்த்தருடைய வார்த்தை மிகவும் திட்டமும் தெளிவாக சொல்லுகிறது. நாம் எந்த நிலையில் இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இன்று நாம் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். இது ஒரு அற்புதமான விஷயம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த விஷயம், இந்த காரியம், நாம் நாலு காரியங்களை குறித்து தியானிக்க போகிறோம். வெகு விரைவாக இந்த காரியங்கள் ஒரு நாளும் தொற்று போகாது. இதை நீங்கள் கடைபிடிப்பீர்களானால், என் அன்பு சகோதர சகோதரிகள், அநேகர் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து கொண்டிருப்பீர்கள், பல்வேறு நாளாக பல்வேறு தீர்க்க தரிசனங்களை கேட்டிருப்பீர்கள், பல்வேறு வார்த்தைகளை நம்பி இருப்பீர்கள், பல்வேறு வருடங்கள் பல்வேறு வாக்குத்தத்தங்களை நம்பி காத்திருந்திருப்பீர்கள். பட் வெற்றி பெறுவதற்கு, விடுதலை பெறுவதற்கு நீங்க போகிற இடங்களில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சொந்த வாழ்க்கையில, உங்கள் கையின் பிரயாசங்களில், ஊழியத்தில், உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் எதிலே வெற்றி பெற வேண்டும் என்றாலும் வேதம் ஒரு கோட்பாடை வைத்திருக்கிறது. வேதம் ஒரு நியமத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாருங்க, மோசே என்கிற ஒரு அற்புதமான தாசன் மரித்த பிறகு ஒரு இளைஞனான யோசுவா அந்த பொறுப்பை எடுக்கிறார். வனாந்திரத்திலே 6 லட்சம் மனிதர்களை அவர்கள் குடும்பங்களோடு நடத்தி செல்ல வேண்டிய ஒரு மகா பெரிய பொறுப்பு. பாருங்க, மோர் தென் 30 லாக்ஸ் பீப்புள், 30 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்களை வழி நடத்தி செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு ஒரு யோசுவா என்கிறதான ஒரு மனிதன் கையிலே வருகிறது. ஐயா, அவர் மோசையோடு இருந்து என்னதான் அவர் முயற்சி, அவருடைய பயிற்சிகள் இருந்தாலும், அனுபவங்கள் இருந்தாலும், பாருங்க, கர்த்தர் அவரை பார்த்து சொல்லுகிறார், என்ன, நீ எப்படி வெற்றி பெற முடியும்? இந்த யோசுவா சந்திக்க வேண்டிய போராட்டங்கள், போர்கள், யுத்தங்கள், சந்திக்க வேண்டிய நாடுகள், சந்திக்க வேண்டிய அரசுகள் எத்தனையோ அதிகம்.
ஐயா ஆண்டவேல எத்தனையோ சேலஞ்சுகள் இருக்கிறது, அது கர்த்தருக்கும் தெரியும் யோசுவாவுக்கும் தெரியும். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப இத்தனை போராட்டங்கள் இத்தனை சிக்கல்கள்ல இருந்து விடுவித்து பாதுகாத்து 30 லட்சம் ஜனங்களை எப்படி நடத்துவாய், எப்படி நடத்துவீங்க? இன்றைக்கு ரெண்டு பிள்ளையில ஒரு பையனை ஒரு பொண்ணை அல்லது ஒரே ஒரு பிள்ளையை நடத்துறதுக்கு நம்ம எத்தனையோ ஆபத்துகளில் எத்தனையோ சிக்கல்களில் இருக்கிறோம். ஐயா நாம் எங்கே தவறிவிட்டோம் என்று நினைக்கிறோம். பிள்ளைகள் சில வேளைகளில் தாறுமாறாக போய்விடுகிறார்கள். நம்ம நம்பி இருந்தபடி அவர்கள் நடக்கவில்லை, அவருடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்தபடி நடக்கவில்லை, ஏதோ தாறுமாறாய் நடக்கிறது, எத்தனையோ பிரச்சனைகள். ஐயா நம்ம தொழில் இப்படிதான் போகணும்னு நினைச்சா அது எப்படியோ போய்விட்டது, குடும்பம் ஒரு நாளிலே இப்படி இருக்கும் என்று நினைத்தேன் ஆனால் எப்படியோ போய்விட்டது என்று நினைக்கிற, அல்லல் படுகிற, அவதிப்படுகிற, கண்ணீர் விடுகிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். பாருங்க, கர்த்தர் அந்த தாசன் யோசுவாவுக்கு சொல்லிக் கொடுத்த அற்புதமான காரியத்தை நாமும் கடைபிடித்தால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம், அதிலே மாற்றமே இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அதுபோன்று நீர் கடைபிடித்து நீங்கள் நிற்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கும் பொழுது, நீங்கள் ஜீவனோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் ஒரு காரியமும் ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு முன்பாக ஜெயம் எடுக்க முடியும், உங்க முன்பாக நிற்கவே முடியாது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா நீங்க இவைகளை கடைபிடித்து வாழும் பொழுது கர்த்தரும் உங்களை விட்டு, நான் மோசேயோடு இருந்தது போல யோசுவாவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று அவர் சொன்னவர் சொல்லுவார், சொன்னதை செய்வார், உங்களை கைவிடவே மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள். யோசுவா 1:7-9 வசனங்களை வாசித்தீங்கன்னா அவர் பாருங்க ரொம்ப அற்புதமா சொல்லிக் கொடுக்கிறாரு. கர்த்தர் ஒரு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு மாத்திரம் நீ பலம் கொண்டு திடமதனாயிரு. ஐயா நம்பர் 1, நியாய பிரமாணத்துல மோசே உனக்கு என்ன என்னவெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அவைகளை செய்ய, நம்பர் 1, அவைகளை செய்ய கவனமாயிருக்கும்படி மாத்திரம் நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. வேற எதுக்கும் இல்ல, இந்த கட்டளைகள் கற்பனைகளை நீ கை கொள்ளுவதிலே பலம் கொண்டு சாதாரணமாக கை கொள்ள முடியாது. அன்பு சகோதரன சகோதரிகளே, சாதாரணமாக முடியாது. ஐயா பல்வேறு பிரச்சனைகள் வரும், நீங்க கர்த்தருடைய வழியில நடக்கணும், ஆவிக்குரிய ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், நீதி உள்ள வாழ்க்கை வாழணும்னு நீங்க நினைக்கும் பொழுதே உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து வரும். அதனால தான் சொல்றாரு, அதுக்கு மாத்திரம் நீ மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. 2, நீ போகும் இடமெல்லாம் அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாயாக. ஐயா நீ புத்திமானாய், நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு, கர்த்தருடைய வார்த்தையை கட்டளையை கற்பனைகளை விட்டு நீங்கள் வலது பக்கம் இடது பக்கம் விலகாமல் செல்லுவீர்களானால் நீங்கள் புத்திமானாய் நடந்து கொள்வீர்கள், நீங்கள் உங்கள் வழியை வாய்க்க செய்வீர்கள். பாருங்க, இன்னும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் 3:5 என்ன சொல்றார், உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. This is very very powerful, my dear people of God. நம்ம அநேக நாட்களில் இதை குறித்து தியானித்து இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். ஐயா எப்பொழுதும் அந்த வார்த்தை உங்க வாயில இருக்கணும். எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, எப்பவும் வாயில எப்படி சார் இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது, ஒரு சிக்கல் வரும் பொழுது, நீங்கள் ஒரு போராட்டத்தை, ஒரு சிக்கலை, ஒரு சவாலை அல்லது ஒரு வழக்கை சந்திக்கும் பொழுது நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு என்ன, உங்கள் வாயை விட்டு கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய நியமம், கர்த்தருடைய கட்டளைகள் பிரியாது இருக்க வேண்டும். ஐயா உங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் சரி, உங்களுக்கு விரோதமாக வருகிற சூழ்நிலைகளிலும் சரி, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். அது உங்க வாயை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். ஒருவேளை நான் இப்படியாக சொல்ல முடியும், ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக ஆயுதங்களை உருவாக்குகிறார்கள், உங்களை கெடுப்பதற்கு அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், உங்களுக்காக விரோதமாக அதை செய்கிறார்கள் இதை செய்கிறார்கள் என்று நீங்கள் கேள்விப்படும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டியது, நிச்சயமாக சொல்ல வேண்டியது, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக எந்த ஆயுதத்தை உருவாக்கினாலும் அவைகள் வாய்க்காதே போகும், அது தேவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படின்னா உங்களுக்கு விரோதமாக ஏற்படுத்த காரியங்கள் என்ன செய்யும், நிச்சயமாய் அது நிச்சயமாக அதில் கர்த்தர் இறங்குவார், கர்த்தர் அவருடைய வார்த்தையை கனப்படுத்துவார். ஏன்னா வார்த்தையே ஆண்டவர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கொடுக்கிறார்கள் என்று ஏதோ பேசிக்கொண்டிருக்க
கொடுக்கிறார்கள். நீங்கள் சொல்ல வேண்டியது தேவனுடைய வார்த்தை. அப்படியா சொன்னாங்க, அப்படியா செய்றாங்க, அவ விளங்குவாளா, அந்த மனுஷன் அந்த குடும்பம் அவங்க குடும்பம் விளங்குமா, எனக்கு விரோதமா இப்படி செய்தா உருப்படுவாங்களா? நோ 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 நோ, அப்படி பேசக்கூடாது. நீங்கள் பேச வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாயை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். என்ன பேசலாம், எனக்கு விரோதமாய் என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் கூட்டம் கொடுக்கிறார்களோ, ஐயா எவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கொடுக்கிறார்களோ அந்த கூட்டம் கர்த்தரால் கொடுக்கிற கூட்டம் அல்ல, அவர்கள் ஒரு நாளிலே என் பட்சமாய் வருவார்கள். வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நீங்க வாழ்ந்து செழித்திருப்பீர்கள், நிச்சயமாக மாற்றமே இல்லை. மந்திரவாதம் சொன்னா நீங்க சொல்லணும், எங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை என்று நீங்க உற்சாகமாய் சொல்ல வேண்டும். உங்களை எரிச்சல் மூட்டுகிற நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து ஆவியின் கனிகள் வெளிப்படுகிற பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களை கோபம் மூட்டுகிற சமயங்களில், உங்களை எரிச்சல் மூட்டுகிற சமயங்களில், ஐயா உங்களுக்கு ஆபத்து வரும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யணும், உச்சரிக்க வேண்டும். அதற்காக கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். உங்களுக்கு சத்ருவாய் வருகிற மனுஷனுக்கு முன்பாக சத்ருவை சிநேகிக்க கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும். அப்படியாய் நீங்கள் நடக்கும் பொழுது நீங்க என்ன செய்றீங்கன்னு எந்த நியாய பிரமாணத்தின் வேத சட்டங்கள், நியமங்கள், அவருடைய கற்பனைகள் உங்கள் வாயை விட்டு பிரியாது இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் வெற்றியைத்தான் பெறுவீர்கள். இது கர்த்தருடைய கட்டளை. நான்காவது பாருங்க, இதில் எழுதி இருக்கிறபடி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு. ஐயா அவர் சொன்ன கற்பனைகள் கட்டளைகளின்படி, இதில் எழுதி இருக்கிறபடி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அருமையான தேவ பிள்ளைகளே, இது நாலாவது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவர் கர்த்தர் சொல்லுகிற கர்த்தருடைய கட்டளைகள், கற்பனைகள், நியமங்களின்படி நடப்பதற்காக, அதன்படி செய்வதற்காக என்ன செய்யணுமா, அதன்படி செய்வதற்காக இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அதை செய்வதற்கு நீ கவனமாய் இருக்கும்படி தியானிக்க வேண்டும். தியானிச்சா மட்டும் போதாது, அதன்படி செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர்களாய் மாத்திரம், பிரசங்கிக்கிறவர்களாய் மாத்திரம் இருந்தால் போதாது, அதை கடைபிடிக்கிறவர்களாக, உத்தமமாய் உண்மையாய் கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியா இந்த நாலு பாயிண்டையும் உங்க வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றினீங்கன்னா நிச்சயமாய் சொல்றேன், நிச்சயமாய் சொல்றேன், நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது நீ உன் வழியை, நீங்களே உங்கள் வழியை வாய்க்க பண்ணுவீர்கள். ஐயா அப்பொழுது நான் உன் வழியை வாய்க்க பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லல, அப்பொழுது உன் வழி வாய்க்கும் ஆண்டவர் சொல்லல, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை, யாருமே எனக்கு கை கொடுக்கவில்லை, யாருமே எனக்கு ஐயா கை கொடுக்கவில்லை, உதவிக்கரம் நீட்டவில்லை, ஆதரவு செய்யவில்லை என்று நாம் புலம்புகிறதை நாம் அநேக முறை புலம்பி இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ உன் வழியை வாய்க்க செய்ய முடியும். எப்படி, இந்த நாலு பிரதான கட்டளைகளின்படி நீங்க கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வலது பக்கம் இடது பக்கம் சரியாதபடி அதை அவற்றின்படி செய்வதற்கு மிகவும் பலம் கொண்டு நீங்கள் திடமனதாய் இருக்கும் பொழுது நிச்சயமாய் காரியம் வாய்க்கும், அது ஒரு நாளும் தோற்று போகாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னும் பாருங்க, ஒன்பதாம் அவசரத்துல கூட ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, எத்தனை ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. நான் உனக்கு கட்டளையிடலையா, பயப்படாதே, பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு பலத்தை எடுத்துக. எப்படியா எடுக்கிறது, அறிக்கையிடு வார்த்தையை, தைரியமாய் தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்கள், நான் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. ஐயா அந்த உலகம் எல்லாம் எனக்கு விரோதமா இருக்குதா, நீங்க சொல்லணும், அந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நீங்க சொல்ல வேண்டியது, அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி கர்த்தருடைய வார்த்தையை நீங்க சொல்லி 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 வாழ்ந்தீங்கன்னா, அதை தியானிச்சு அதன்படி செய்கிறவர்களாய் வாழ்ந்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை என்ன செய்வீங்க, உங்கள் வழியை வாய்க்க செய்கிற ஒரு அற்புதமான ஜெனரேஷனாக மாறிவிடுவீர்கள். ஐயா அப்படியாய் நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எத்தனை பிரச்சனைகளை சூழ்ந்திருந்தாலும் சரி, உங்களை சுற்றிலும் எத்தனை அக்னியாய் உங்களை சுற்றிலும்
பிரச்சனைகள் உங்களை எரித்து விடும் போல அல்லது பெருவெள்ளம் போல உங்களை மூழ்கடித்து விடுவது போல பிரச்சனைகள் உங்களை உங்கள் பிள்ளைகளை குடும்பத்தை சூழ்ந்து வந்தாலும் என்ன, முக்கியமான காரியத்தை மறந்து விடாதீர்கள். தேவ சட்டத்தின்படி இந்த நாலு காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து இதில் தான் எல்லாமே அடங்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, இது ஒரு பெரிய ரகசியம். இதை நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன மாதிரியே நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் யோசுவாவுக்கு சொன்னது போலே, ஐயா உங்களுக்கு முன்பாக ஒருவனும் ஒரு பிரச்சனைகளும் ஒரு சிக்கலும் உங்களுக்கு முன்பாக எதிர் நிற்க முடியாது. கர்த்தர் மோசையோட யோசுவாவோட ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோட இருந்தது போல உங்களோடும் இருப்பார், உங்களை கைவிடவே மாட்டார். உங்கள் கையின் பிரயாசங்கள் வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் உங்களுக்கு உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். ஐயா இதற்கேற்ற பலத்தை தாங்க. எல்லாரும் வாயை திறந்து அப்படியே கண்களை மூடி ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க. நாம உண்மையான ஒரு விஷயத்தை கேளுங்க, ஜெபத்தை கேட்கிறது காரியம் அல்ல. ஐயா ஜெபத்தை கேளுங்கள் கேளுங்கள், ஜெபத்தை கேட்க கூடாது. ஜெபத்தை கேட்டுக்கொண்டே அந்த ஜெபத்தோடு நாமும் ஜெபிக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளை, தேவ கட்டளைகளை நாம பேசும் போதே ஜெபிக்க நீங்க ஆரம்பிச்சிடலாம். ஜெப நிலையிலேயே கேளுங்கள், அதோடு ஜெப நிலையிலே ஜெபிக்கும் பொழுது ஏதோ பிரதர் ஜெபிக்கிறாங்க நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தா போதும் அப்படி நினைக்காதுங்க. நீங்களும் உங்கள் காரியங்களை சொல்லி, ஒருவேளை நாங்கள் இங்கிருந்து சொல்ற காரியங்கள் உங்களுக்கு ஏற்றதவாய் இருந்தால் அதையே சொல்லி அது போன்ற காரியங்களை சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும், நிச்சயமாக ஜெபிக்க வேண்டும். அல்லனா நீங்க ஜெபத்தை கேட்டுட்டு மட்டும் போறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, கேட்கிறதுனால சில நேரம் நாம் காரியங்களை அறிந்து கொள்ளலாம், ஆனால் நிச்சயமாக ஜெபிக்க வேண்டும். ஜெபம் தான் என்ன செய்யும், ஜெபிப்போம் ஜெயம் எடுப்போம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அன்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்கள் சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இந்த ஜப வேளையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவனாகிய கர்த்தர் அவர்களையும் அவருடைய வீட்டையும் அவருடைய பிள்ளைகளையும் பாதுகாக்கும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள் மத்தியிலே, சவால்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான வழியை இன்று நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் என் தேவனாகிய கர்த்தர். ஐயா உம்முடைய பிரமாணத்தின் கற்பனைகள் கட்டளைகளின்படி செய்ய கவனமாய் இருக்கும்படி மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இருக்க இவர்களை பலப்படுத்துவீராக. அதற்கேற்ற ஒரு பெரிய அபிஷேகம் இவர்கள் மீது ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் போகிற இடங்களில் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு ஐயா உம்முடைய கற்பனைகளை விட்டு நாங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சரியாதபடி எங்களை செம்மையான பாதையிலே கொண்டு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உமக்கு பிரியமில்லாத எந்த வார்த்தையும் பேசாதபடி ஐயா, உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்திலும் கையிடாதபடி, யாருக்கும் விரோதமாய் பேசாதபடி, யாரையும் குறை சொல்லாதபடி ஐயா உம்முடைய நியமங்களை கற்பனைகளை கட்டளைகளை கை காத்து நடக்கிற பிள்ளைகளாய் எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரிகளுக்காக சகோதரர்களுக்காக உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. உங்கள் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொன்னது போலே ஐயா பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளை நடத்தும்படியாய், பிள்ளைகளுக்கு அதற்கு ஏற்ற ஞானத்தை புத்தியை அதற்கேற்ற ஒரு அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவரே கொடுத்து நடத்தும்படியாய், அதற்கேற்ற சமயோசித்த புத்தி அவர்களுக்கு உண்டாகும்படியாய் கல்விமானின் நாவை கர்த்தர் ஒவ்வொரு பேருக்கும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் என் தேவனாகிய கர்த்தர். ஐயா உம்முடைய கற்பனைகளில் கட்டளைகளை எழுதியிருக்கிறபடி அவர்கள் செய்வதற்காய் இரவும் பகலும் அதிகாலை வேளையிலும் நடு இரவு வேளையிலும் அப்பா எப்பொழுதும் உம்முடைய வசனத்தை உம்முடைய கற்பனைகளை தியானித்து அதன்படி செய்ய அக்கறை உள்ள பிள்ளைகளாய், அதன்படி செய்ய கவனமாயிருக்கிற பிள்ளைகளாய் இவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். பலவீனமான சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் அன்பின் பரலோக பிதாவே, பல்வேறு உபத்திரவங்கள் கஷ்டங்கள் பல்வேறு ஆபத்துகள் ஐயா பல்வேறு சிக்கல்களிலே அகப்பட்டு தத்தளித்து சஞ்சலத்தோடு காணப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் தேவனாகி கர்த்தர் இவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே துணையாளராய், ஐயா துணையாளராய், உதவியாளராய், ஆசுவாச பிரதனாய், தேற்றரவாளனாய் இருந்து இவர்களை பலப்படுத்தி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய சட்ட திட்டங்களின்படி ஐயா உம்முடைய கற்பனைகளின்படி நீதியின்படி நடந்து ஐயா அதில் மாத்திரம் அதைகளை செய்கிறதிலும் அதை தியானிக்கிறதிலும் அதை வாயினாலே அறிக்கையிடுகிறதிலும் ஒரு புதிய பலம் உண்டாகட்டும்.
திகையாமல் கலங்காமல், ஐயா இவர்கள் உம்முடைய சமூகத்திலே வைராக்கியமாக உம்மை நம்பி விசுவாசித்து நிற்கிற ஒரு புதிய ஜெனரேஷனாய், புதிய சந்ததியாய் இவர்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் என் தேவனாகிய கர்த்தர். ஐயா இப்படியாய் செய்ய நினைக்கிற பிள்ளைகள், ஐயா இவர்கள் போகிற இடத்தில் எல்லாம், இவர்கள் பிள்ளைகள் நடமாடுகிற போகிற இடத்தில் எல்லாம், ஐயா இவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள், ஊழியங்கள், ஐயா கை பிரயாசங்கள், தொழில்கள் எல்லாவற்றிலும் என் தேவனாகிய கர்த்தர் கூடவே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பெரிய ஆச்சரியமான அற்புதமான மாற்றங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அதற்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளையும், எல்லா பிசாசின் தந்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி போடுகிறோம். அப்பா நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம், ஐயா என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர் பிள்ளைகளுக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஒருவனும் ஒரு பிசாசும் ஒரு பிரச்சனையும் ஒரு உபத்திரமும் இவர்களுக்கு முன்பே நிற்காதபடி எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் சத்துருவையும் கர்த்தர் எழுந்தருளி சிதறடிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய சமூகம் இவருடைய காரியங்களுக்கும் இவருடைய பிள்ளைகளுக்கும் முன்பாக கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. வரும் நாட்களிலே தொடர்ந்து உம்முடைய சமூகத்திலே ஜெபிப்பதற்கு இன்னும் அதிகமான பலத்தை, ஐயா இது இன்னும் அதிகமான ஞானத்தை, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை ஒவ்வொருவர் மீதும் ஊற்றுவீராக. பரிசுத்த ஆவியானவரே துணையாளராய் தேற்றவாளனாய் ஆஸ்வாச பிரதனாய் அப்பா உதவியாளராய் கூட இருந்து நடத்தும்படியாய். குடும்பங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கைவிடவே மாட்டார். அருமையான தேவ பிள்ளைகளை நிச்சயமாக கைவிட மாட்டார். 4 பாயிண்டும் ரொம்ப அற்புதமானது. யோசுவா எங்கும் எதிலும் தோற்றதே இல்லை. ஐயா மனுஷன் கர்த்தரோடு இருக்கும்போது பாருங்க, ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். இயேசு ஒருபோதும் தோற்று போக மாட்டார். உங்களுக்குள்ளேயே எனக்குள்ளே இயேசு இருக்கும்போது நாம் எப்படி தோற்று போக முடியும்? உங்களுக்குள்ள நாம் தோற்று போகலாம், நீங்களும் நானும் சில வேளைகளில் தோற்று போகலாம். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கிறிஸ்து வாசமாக இருக்கும் பொழுது எப்படி நாம் தோற்று போக முடியும்? நீங்கள் தோற்று போவதே இல்லை, ஜெயம் எடுப்பீர்கள். ஜெயிப்பதற்கென்றே நீங்கள் பிறந்தவர்கள்.